எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது ஆணி மதத்தினுடைய வளர்பிறை பஞ்சமி நாள். அன்னைக்கு நம்ம வீடுகளில் வாராகி எண்ணியை எப்படி வணங்கி வழிபாடு செய்யணும், அதுவும் இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதி அப்படிங்கிறது அற்புதமான பலன்கள் அனைத்தையுமே பெற்றுத்தரக்கூடிய நாள் அப்படிங்கிறதால எந்த மாதிரியான ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடணுங்கிறதுக்குண்டான எல்லா விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் நாம தெரிஞ்சுக்க முடியும். பதிவை பார்ப்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு செயலால் இந்த பதிவானது நிறைய பேருக்கு பகிரப்பட்டு பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த ஒரு ஊக்கமானது நிறைய சிறந்த பதிவுகளை தரணுங்கிறதுக்குண்டான தூண்டுதலாக எனக்கு இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே நமக்கு மாதத்தில் இரண்டு முறை வரும். மாதத்தில் எந்த மாதம் வந்தாலுமே இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமியாக இருக்கட்டும், வளர்பிறை பஞ்சமியாக இருக்கட்டும், வாராய் எண்ணியை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அற்புதமான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆணி அமாவாசை முடிந்து வரக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிறத ஆஷாட பஞ்சமி அப்படின்னு கூட சொல்லி அழைப்பாங்க. ஆஷாட நவராத்திரியினுடைய ஐந்தாவது திதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பஞ்சமி திதியானது கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டின் பலனாக அற்புதமான பலன்களை பெற்றுத் தருவதாக சொல்லப்படுது. நம்ம சேனலில் ஆஷாட நவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றியும் ஆஷாட நவராத்திரி முதல் நாளில் நம்ம வீடுகளில் கலசம் எப்படி அமைத்து வழிபடணுங்கிறதுக்குண்டான செய்முறை விளக்க பதிவு கொடுத்துருந்தேன். நிறைய பேர் பார்த்துட்டு ஒவ்வொரு நாளுமே நம்ம வணங்க வேண்டிய தேவியர் யார், எந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்ததால் ஒவ்வொரு நாளுமே தனித்தனி பதிவுகளாக கொடுத்துட்ருக்கிறேன். அதனால் இது நாள் வரைக்குமே இந்த பதிவுகள் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நான் கொடுக்கக்கூடிய பதிவுகள் அனைத்தையுமே பார்த்து அந்தந்த நாளுக்குண்டான மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்து மகத்தான பலன்களை பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்படி இந்த ஆஷாட பஞ்சமி நாளிலைக்கு நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும், எந்த ஒரு குறிப்பிட்ட தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வீடுகளில் வாராஹ் எண்ணெயினுடைய திருவுருவப்படம் வைத்திருந்தாலும் சரி, விக்கிரகம் வைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த குறிப்பிட்ட ஆஷாட பஞ்சமி அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த விக்கிரகமாக இருக்கட்டும் திருவுருவப்படமாக இருக்கட்டும் முழுவதுமே துடைத்து மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டு செவ்வரளி பூக்களை சூடுவது அப்படிங்கிறத செய்யலாம். செவ்வரளி பூக்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது சிவப்பு நிற மலர்கள் எது கிடைக்குதோ அதை சாற்றி வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு உங்களுக்கு மறிக்குழந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது மறிக்குழந்து அனைத்தையுமே நீங்க மாலையாக கட்டி சூடுவது அப்படிங்கறதையும் செய்துக்கலாம். இப்படிப்பட்ட இந்த விசேஷ பஞ்சமி நாளனைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலக பெற்று நன்மைகள் அனைத்துமே தேடி வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா நீங்க ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தேங்காய் தீபம். பெரும்பாலும் தேங்காய் தீபம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அஷ்டமி திதி நாட்கள்ல காலபைரவருடைய சன்னிதியில போயிட்டு காலபைரவருக்கு தேங்காய் தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் இருக்கும். அதே மாதிரி பெண் தெய்வங்கள் வீற்றிருக்கக்கூடிய திருத்தலங்கள்ல அந்த தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமானது இருக்கும். அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த தேங்காய் தீபம் அப்படிங்கிறது நம்ம வீடுகளில் அதுவும் குறிப்பா ஆஷாட பஞ்சமி நாளனைக்கு வாராய் எண்ணெய்க்காக ஏற்றி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அம்பிகையினுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. நிறைய பேருக்கு இன்றளவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேங்காய் தீபத்தை வீடுகளில் ஏற்றி வழிபடலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. தாராளமா நம்ம ஏற்றி வழிபடலாம். அதுவும் குறிப்பா பஞ்சமி திதி நாட்களில் நம்ம வாரா எண்ணெய்க்காக ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அளவில்லா பலன்கள் அனைத்துமே கிடைப்பதா நம்பப்படுது. தேங்காய் தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டு ரெண்டாக உடச்சிருங்க. உடச்சதுக்கு அப்புறமா அதனுடைய குடுமை பகுதி, நார்பகுதி இது அனைத்தையுமே நீக்கினதுமே மஞ்சளில் கொஞ்சம் பன்னீர் சேர்த்து குழைத்து அந்த மஞ்சளை நம்ம தேங்காய் மீது பூசுவது அப்படிங்கிறத செய்யணும். எப்பயுமே நம்ம எந்த ஒரு தீபம் ஏற்றினாலும் சரி, பூசணிக்காய் தீபம் ஏற்றுவீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றுவீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, கண்டிப்பாக மங்களத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மஞ்சளை தடவுவது அப்படிங்கிறத செய்யணும். நிறைய பேர் கோவில்களில் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் வெறுமனே அந்த தேங்காய் தீபத்தை ஏற்றி வைப்பது அப்படிங்கிறத செய்வாங்க. அது தவறு. எப்பயுமே நம்ம மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டு மஞ்சளை இந்த மாதிரி பூசி அதுக்கப்புறமா நம்ம தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம மஞ்சள் முழுவதுமே பூசினதுக்கப்புறமா தேங்காய்க்கு மேலே, அதாவது இந்த மாதிரி தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி 5 அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீடுகளில் சாதாரணமாக ஏற்றக்கூடிய கலசம் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சாதாரணமாக ஏற்றக்கூடிய 5 அகல் தீப விளக்குகளையும் ஏற்றிக்கலாம். அது கூட இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம். இப்படி நம்ம தயார்படுத்தினதுக்கப்புறமா ஒரு தட்டில் பச்சரிசி எடுத்துக்கோங்க. தட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய தட்டாக இருக்கணும். அப்படி அந்த தட்டில் பச்சரிசி முழுவதுமே பரப்புனதுக்கப்புறமா இந்த தேங்காய் மூடிகளை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நல்ல வாசனையுள்ள மலர்கள், சிவப்பு நிற மலர்கள் இது அனைத்தையுமே கொண்டு இந்த தட்டில் இருக்கக்கூடிய விளக்கிற்கு அலங்கரிப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம்.
அடுத்தபடியாக இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது கண்டிப்பாக சிவப்பு திரியை பயன்படுத்தி ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. சிவப்பு திரி, நல்லெண்ணெய் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாராகி எண்ணெய்க்கு உரித்தவையாக சொல்லப்படுது. அதனால் கட்டாயமாக நம்ம தேங்காய் தீபம் ஏற்றும் பொழுது சிவப்பு திரி பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம அனைத்தையுமே தயார்படுத்தினதுக்கப்புறமா இந்த தீபத்தை எந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரவு 8 மணிக்கு ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. சாதாரணமாகவே நம்ம இந்த பஞ்சமி திதி வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது மாலை நேரத்தில் வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்வோம். இரவு நேரத்தில் வெளிப்படுவது, அதாவது 8 மணிக்கு மேலே வெளிப்படுவது அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். அதனால் அனைத்தையுமே தயார்படுத்தி 8 மணிக்கு இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலுமே சரி அது அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரா எண்ணெயினுடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக ஒரு சிவப்பு நிற வஸ்திரம் விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு அதில் ஒரே ஒரு 1 ரூபாய் நாணயத்தையும் கொஞ்சம் மஞ்சள் குங்குமத்தையும் சேர்த்து ஒரு முடிச்சா தயார் செய்து அது நம்மளுடைய தலையை 27 முறை சுற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். இந்த பரிகாரத்தை நான் நிறைய பதிவுகளில் குறிப்பிட்டே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பஞ்சமி திதி வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அப்படிங்கிற காரணத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட முன்னேற்ற தடைகளாக இருந்தாலும் சரி காரிய தடைகளாக இருந்தாலும் சரி அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த 1 ரூபாய் நாணய முடிச்சை வைத்து நம்மளுடைய தலையை 27 முறை சுற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நீங்கள் செய்ததுக்கப்புறமா நீங்கள் ஏற்றி வைத்த தேங்காய் தீபத்துக்கும் முன்பாக ஒரு கிண்ணத்தில் நீங்கள் தலையை சுற்றின அந்த முடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அதை வைத்து என்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லி வாராக எண்ணெயிடம் மன்றாடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. மன உறுதியோடு நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்றுத்தரும். நம்ம ஏற்றக்கூடிய தேங்காய் தீபமாக இருக்கட்டும், மேற்கொள்ளக்கூடிய 1 ரூபாய் நாணய முடிச்ச பரிகாரமாக இருக்கட்டும், அனைத்தையுமே செய்யும் பொழுது மனதில் உறுதியோடையும் நம்பிக்கையோடையும் எனக்கு இந்த கஷ்டங்கள் இனி விலகும் அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோடு மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்யணும். கடனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும், இல்லை எதிரிகளால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும், இது அனைத்துமே விலக பெறணும், நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நான் சொன்ன இந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடிப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அம்பிகைக்கு வைத்து வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நைவேத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கருப்பு உளுந்தால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நைவேத்தியமாக இருக்கலாம், வடையாக இருக்கலாம், இல்லை கருப்பு உளுந்து களியாக இருக்கலாம், கருப்பு உளுந்தால் செய்யப்பட்ட லட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு கருப்பு உளுந்து சம்பந்தப்பட்ட பொருளை நைவேத்தியமாக வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது செய்யணும். அதே மாதிரி துவாதச நாமங்கள் அனைத்தையுமே சொல்லி வழிபாடு மேற்கொள்ளுங்க. வாராக எண்ணெய்க்குரிய காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லுவது, குங்குமத்தால் அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறது விசேஷமான பலன்களை பெற்றுத்தரும். அதே மாதிரி நம்ம பரிகாரத்துக்காக பயன்படுத்தின அந்த நாணயம் முடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அதை எப்போ நீங்கள் வாராக எண்ணெயினுடைய திருத்தலத்துக்கு போகிறீங்களோ அப்போ நீங்கள் அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய உண்டியலில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக ஆஷாட பஞ்சமி நாரணிக்கு நம்ம வீடுகளில் அனைத்து விதமான கஷ்டங்களும் விலக பெற்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மேற்கொள்ள வேண்டிய வழிபாட்டு முறை என்ன, ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்க நிறைவு செய்றேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.